Chow chow rice. Teviana purul. Rice 1 cup. Pasiparipu 1 cup. Or onion eduthiruken. Or tomato. Or chinna pachamulaga. Or cup chow chow. Konja inji pundu paste eduthiruken. Konja kothamalli ila. தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் நெய் எண்ணெயெலாம் எடுத்துக்கோங்க. அது போக கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன பட்டை. சௌ சௌ மசாலா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சவுடனே தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியனோடைய பச்சை மிளகாயும் போட்டு வதக்குங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க சௌச்சோவை போட்டு நல்லா வதக்குங்க. சௌச்சோ வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா அதே ஒரு தண்ணி காயினால் அதில் இருக்கிற நீரே போதும், வேகமாக வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஆனால் அந்த காரம் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும். அதனால் கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா நிறையா போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. எல்லா பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். சௌச்சோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போடுங்க. கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்குங்க. இந்த மசாலா வடைலாம் போனதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க 1/2 கப் பாசிப்பயிறு போடுங்க. பாசிப்பருப்பை போட்ட கையோட ஊற வச்சுருக்க அரிசியும் போட்டுருங்க. அரிசிக்கு தேவையான உப்பு எவ்வளோ அதையும் போட்டுருங்க. நான் 1 கப் ரைஸ் வச்சுருந்தேன், அது போக 1/2 கப் பாசிப்பயிறு வச்சுருந்தேன். இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து இங்கே 1 கப் ரைஸுக்கு வந்து 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். பாசப்பெருக்குன்னு தனியாக தண்ணி தேவை இருக்காது, இந்த காயில் உள்ள தண்ணி இதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தேவையான உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு விசில் போட்டு ஹையில் வச்சுக்கோங்க. 2 விசில் இல்லை 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை சிம்மில் வச்சு பண்ணுறவங்கன்னா சிம்மில் போட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். சௌ சௌ மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.